ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபா கிடைக்கும் கல்லடி சாங்க? 100 ரூபாய் சும்மா. இந்த கதையெல்லாம் சொல்லாது, சும்மா வந்து ஒரு நாளைக்கு 100-200 வச்சுட்டு எப்படி நேரம் பண்ணி படிக்க வைக்க முடியும்? நீ போட்டிருக்கிற தோடு தங்கமாக இதாக கவரிங்க ஆ சாதா சிஸ்டர். எந்த கிளாஸ் படிக்கிறார்? என்னென்ன இந்த மேட்ச்சில் கலந்துக்கிட்டார்? சரி, எது நம்ம எத்தனாவது வந்தார்? செகண்ட். செல்வ வாங்கியிருக்கேன், வச்சிருக்கியா? கால் கொடுக்கல. சரி, அதுக்கு காலையில் டிஃபன் என்ன சாஸ்தா? சரி, அப்புறம் மத்தியானம் வாயில் என்ன வச்சிருக்கேன்? எத்தனை வளர்ப்பணம் கொடுத்தாங்க? 2 வளர்ப்பணம் கொடுத்தாங்க. உனக்கு பெரிய பிள்ளைகளுக்கு மட்டும் 2 வளர்ப்பணம், சின்ன பிள்ளைகள்லாம் வேற இல்லை. அது சொல்லலை. பால் கொடுத்தாங்களா? சரி, மத்தியானம் என்ன? சாதம், சாம்பார், கேரட்டு. நீ என்ன சாப்பிட்டீன்னு சொல்ல சும்மா அப்படியே. தக்காளி, நீ பொம்பளை பிள்ளை தானே, தக்காளி கூட்டு போட்டது மாதிரி என்ன? அப்ப தக்காளியே அதுல இல்லையா? அப்ப ஏன் தக்காளி கூட்டு போட்டது மாதிரி அப்படின்னு சொல்ற? ஏய், தக்காளியே இல்லாம தக்காளி கூட்டுன்னு சொன்னாங்களா? அப்ப என்ன சாப்பிட என்ன கூட்டுல என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்ல? நான் எதுக்கு இவ்வளோலாம் கேட்குறேன்னா, தக்காளி இருந்துச்சா இல்லையான்னு நான் இப்போ போய் கிச்சன்லாம் பார்ப்பேன். ஒன்றும் இல்லாமல் நீ போட்டதெல்லாம் போடாதெல்லாம் போட்டதுன்னு சொல்லக்கூடாது. ஆ, அப்போ ஆ, எத்தனை முட்டை இன்னைக்கு? எந்த ட்ரெஸ்ஸோ இன்னும் 2 இருக்கா? எந்த வருஷம் கொடுத்தாங்க இந்த ட்ரெஸ்ஸு? இந்த வருஷம். இந்த வருஷம் உனக்கு 3 குழு கொடுத்தாங்க. ஷூ எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. இது ஹாக்கி ஷூவா? இது எவ்வளோ விலைன்னு உனக்கு தெரியுமா? எவ்வளோ விலை? 900 ரூபா. ஒரு ஷூவுக்கு 900 ரூபா கொடுத்து நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். இந்த ட்ரெஸ் எவ்வளோ தெரியுமா? உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, ஷூ வாங்கி கொடுத்து, ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு 250 ரூபா கொடுத்து, நீ ஒரு மெடல் கூட வாங்கலைன்னா, ஒரு கோல்டு கூட வாங்கலைன்னா உனக்கு சாப்பாடு போட்டு என்ன அர்த்தம்? வாங்கணும்னா படித்தா பாஸ் பண்ணணும்னா, உனக்கு ஹாஸ்டலில் சேர்த்து ஹாஸ்டலில் சாப்பாடு போட்டு ஷூ வாங்கி கொடுத்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்தோம்னா, கோல்டு மெடல் வாங்கணும்னா? சூர்யா பத்தியா, நான் 5000 மீட்டரில் 10000 மீட்டரில் 2 கோல்டு வாங்கியிருக்கு. அதுக்கு ஹாஸ்டலில் சாப்பாடு போடாமல், ஷூ வாங்கி கொடுக்காம, ட்ரெஸ் வாங்கி கொடுக்காம இது இருக்கு. அப்போ உங்களுக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்குறதுதான் இப்போ நீங்கள் கோல்டு எடுத்து கொடுப்பீங்க. இவ்வளோலாம் செய்யும்போது எல்லா கோல்டையும் எடுத்துகிட்டு வர இடமா? நான் நினைக்கிறது ரைட்டாக தப்பா? அப்போ ஒன்று கூட கோல்டு வாங்கலைன்னா என்ன அர்த்தம்? வாங்க, வாய் மட்டும் நல்லா பெருசாக பேசிடுறீங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். சரி.